ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அழகழகான ஸ்டோன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து நெக்லஸ், ஹாரம், இயரிங்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சூப்பரான ஸ்டோன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய என்எஸ்கே தங்க மாளிகை ஷாப்பில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு டிசைனையும் அழகழகாக பார்த்து ரசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 grams வெயிட்டில் வரக்கூடியது, ரொம்ப அழகாக இருந்தது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஜுவல்லரிஸோட ஸ்பெஷாலிட்டி. இது நார்மல் ஸ்டோன்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைமண்ட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான ரொம்ப அழகழகான ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% அந்த மாதிரி வருது. பொதுவாக ஸ்டோன் ஜுவல்லரிஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுனான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட்டை கோல்டு வெயிட்டோட இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஜாஸ்தியாக பே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து அந்த இது கிடையாது. ஸ்டோனோட வெயிட்டை லெஸ் பண்ணி உங்களுக்கு டேக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோனுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பர் கேரட்டுக்கு 600 rupees அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன் ப்ரைஸ் வந்து வரும். இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா 35 grams வெயிட்டில் செம்ம கிராண்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு 12% தான் வேஸ்டேஜ். நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த நெக்லஸும் பார்த்திங்கன்னா 33 grams வெயிட்டில் வருது. எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாமே வந்துட்டு இந்த நார்மலாக வரக்கூடிய அந்த ஒயிட் ஸ்டோன் மாதிரியே இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்குறப்ப அந்த லுக் வந்து உங்களுக்கு தெரியும். நான் நேரில் பார்க்குறதுனால எனக்கு அவ்வளோ அழகாக தோணுச்சு. எல்லாமே வந்து ஒரு டைமண்ட் ஃபினிஷிங்கில் அவ்வளோ கிளாஸியாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 grams வெயிட்டில் இருந்தது. இதுவும் உங்களுக்கு 12% வேஸ்டேஜில் நல்ல கிராண்டாக இருக்குது. இந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹாரம் இருக்குது, மிடில் ஹாரம் இருக்குது, அண்ட் ரொம்ப சூப்பர் சூப்பரான இயரிங்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே நான் இந்த ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு சிட்ஸ்கீம் கூட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிட்ஸ்கீமில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் பே பண்ண தேவையில்லை, வேஸ்டேஜும் கிடையாது, செய்கூலி எதுவுமே கிடையாது. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு அப்படியே ஜுவல்லரிஸ் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த சிட்ஸ்கீம் பற்றி நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிகிட்டே தான் வரேன். நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு சிட்ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதை பற்றி எக்ஸ்ட்ரா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக கூட இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணினா போதும். வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலமாக வேறு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை நான் காமிக்கிறதுல ஏதாவது பிடிச்சிருந்தா அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டு கூட நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இந்த கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குற இந்த நெக்லஸும் 38 grams வெயிட்டில் செம்ம கிராண்டாக இருந்தது. அந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஸ்டோனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே டைமண்ட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே. இப்போ பார்க்குற இந்த நெக்லஸ் வந்துட்டு 3-7 வெயிட்டில் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நெக்லஸ் வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு வெட்டிங்க்கு, ரிசப்ஷனுக்கு, லெஹெங்காஸ்க்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 22 grams வெயிட் தான். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் காமிக்கிற எந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் இங்கே டேரெக்டாக போய் பார்க்குறப்ப எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லைட் வெயிட்டில் ஒரு 8 gramல இருந்தே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் அந்த லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டைமண்ட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோன் நெக்லஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டில் வர மாதிரியான ஸ்டோன் நெக்லஸ் தான். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 grams வெயிட்டில் வருது. ஒரு 2.75 சவரன் வெயிட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் ஃபேன்சியாகவே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 1 gram கிட்ட வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த வெயிட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 layer இருக்கிற மாதிரியான நெக்லஸ் இது. 24 grams வெயிட்டில் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 12% தான் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்டேஜ். அண்ட் இங்கே வந்து வேஸ்டேஜ் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. நீங்கள் ராட் பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12% வேஸ்டேஜில் இருக்குது. அதே மாதிரி டெய்லி வேர் செயின்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-9% வேஸ்டேஜ். அந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன் நம்ம சேனல்லையே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லைட் வெயிட் டெய்லி வேர் செயின் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், நார்மல் நெக்லஸ் வரும்ல ஃபுல்லாக கோல்டில், அந்த மாதிரியான
கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ராட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ரோஸ் கோல்டில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருந்தது. ரோஸ் கோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸு, செயின்ஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாமே வந்து நான் தனித்தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 கிராம்ஸ் வெயிட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டில் வரக்கூடியது, ஒரு 11 கிராம்ஸ் 12 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மாதிரி டைமண்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரி, ஏன்னா ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு லுக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கும். அவ்வளோ தூரத்துக்கு நல்ல கிராண்டாக இருந்தது, அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பாருங்கள், ஜஸ்ட் 10 கிராம்ஸ் வெயிட்டில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப லைட் வெயிட்டில் பார்க்குறதுக்கும் நல்லா க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் வந்துட்டு 16 கிராம்ஸ் வெயிட்டில் வருது, ஒரு 2 சவரன் வெயிட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த ஷைனிங் பாருங்கள், அந்த கேமராவில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா அந்த ஸ்டோனே வந்துட்டு அப்படியே ஜொலி ஜொலிச்ச மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த நெக்லஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இருந்தது. இதுவுமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோக்கர் மாதிரி கூட நம்ம வியர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அழகாக இருந்தது. இதை நான் உங்களுக்கு கழுத்தை வச்சும் காமிக்கிறேன், 2 சவரன் வெயிட்டில் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ வச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருந்தது. ஒரு சோக்கர் மாதிரி நீங்கள் டைட்டாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் இறக்கி நெக்லஸ் மாதிரி போடணும் அப்படின்னாலும் தாராளமாக போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இதில் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்டோன்ஸு, பிங்க் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்குமே உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் தான். இந்த மாதிரி ஸ்டோன் நெக்லஸ்லாம் வந்துட்டு இப்போ நிறையவே மூவ் ஆகிற கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கிராம்ஸ் வெயிட்டில் வருது, ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான ஒரு டிசைன் இது. ஸோ லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் தான் வந்து விரும்பி பார்க்குறீங்க, விரும்பி கேட்கவும் செய்கிறீங்க. அதனால தான் நான் தேடி தேடி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் வந்துட்டு 20 கிராம்ஸ் வெயிட்டில் வருது, ஒரு 2.5 சவரன் வெயிட்டில் கொஞ்சம் நல்ல கிராண்டாகவே இருந்தது. இந்த நெக்லஸுமே ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன்ஸு, சென்டரில் அந்த டாலரில் மட்டும் ரெட் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி கேரட்டுக்கு 600 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வருது அந்த ஒயிட் ஸ்டோனுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் வெயிட்டில் தான் வருது. இதெல்லாமே வந்து கொஞ்சம் சிம்பிளான டிசைன்ஸ் தான், குட்டீஸ்க்கு போடுறதா இருந்தால் கூட தாராளமாக நம்ம போட்டுக்கலாம், அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இதில் அந்த டாலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சைடில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் ஒயிட், க்ரீன் அண்டு பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட டிசைனும் கொஞ்சம் ட்ரெண்டியாக கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்த மாதிரி இருந்தது. 11 கிராம்ஸ் வெயிட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் அந்த டிசைனே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது, ஃபுல்லாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கு. அண்ட் கீழே அந்த டாலர் டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ இந்த ட்ரெயிலர் இருக்கிறது எல்லாமே பார்த்துருப்போம். ஒரு 10 கிராம்ஸ்லேருந்து 20 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட்டில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் லெஸ் வெயிட்டில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஒரு 8 கிராம் வெயிட்டில் இருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 9 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட்டில் வருது. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நமக்கு இதெல்லாமே கொஞ்சம் கேஸ்டிங் டைப் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நெக்லஸும் பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸ் வெயிட்டு தான், 1 சவரன் வெயிட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் லைட் வெயிட்டில் பார்க்குறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஹெவி வெயிட் போனீங்க அப்படின்னா நீங்கள் வெட்டிங்க்கோ இல்லைனா வந்துட்டு ரிசப்ஷனுக்கோ தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டிங்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் நெக்லஸ் ஆர் ஹாரத்தை வந்து எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கிராம்ஸ் வெயிட்டில் தான் வருது, ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த நெக்லஸும் பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸ் வெயிட்டு தான், ரொம்ப லெஸ் வெயிட்டில். டாலரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் டிசைன் கொடுத்து அதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வருது. நெக்ஸ்ட் இந்த டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் ஃபேன்சியாக ட்ரெண்டியாக இருந்தது, 9 கிராம்ஸ் வெயிட்டில். இது டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் சென்டரில் மட்டும் அந்த ஒயிட் ஸ்டோன் வரும், சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த வரக்கூடிய டிசைனில் அங்கங்கே அந்த ஒயிட் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது.
நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஹாரம் அண்ட் மிடில் ஹாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 66 grams வெயிட்டில் செம்ம கிராண்டாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேயில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கிராண்டான நெக்லஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஹாரம் ரொம்ப கிராண்டாக அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு ஆன்டிக் ஜுவல்லரிஸ்க்கு இடையில நம்ம போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ஹாரம் அப்படின்றப்ப இந்த மாதிரி யூ டைப் ஹாரம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 134 grams வெயிட்டில் இருந்தது. எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். சென்டரில் மகாலட்சுமி டிசைன் கொடுத்து, சைடில் மயில் டிசைன் கொடுத்து, அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. செம்ம கிராண்டாக இருந்துச்சு, நல்லா வந்து வீதியாக வர மாதிரியான ஹாரம் இது. இதில் வந்து அந்த ஸ்டோன் வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 grams கிட்ட வரும். அந்த 6 gramsை வந்துட்டு அந்த டோட்டல் வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனுக்கான ப்ரைஸ் மட்டும் நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யூ டைப் ஹாரம், நல்லா வந்து நம்ம கீழே லாங்காக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு வச்சு காமிக்கிறதுக்காக மேலே வச்சு காமிச்சிருக்கேன். பின்னாடி நீங்கள் செயினோ இல்லைனா வந்து ரோப்போ அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இறக்கி நீங்கள் கடைசியாக போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு மிடில் ஹாரம் டைப் தான், 46 grams வெயிட்டில் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்டாக வர மாதிரி இருக்கும். நெக்லஸ் அளவுக்கு ஷார்ட்டாக இருக்காது, ஹாரம் அளவுக்கு நல்லா லாங்காகவும் இருக்காது, மிடில் ஹாரம் லெவலுக்கு நீங்கள் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரிஸ்க்கு இடையில நீங்கள் போடுறப்ப நல்லா அழகாக எடுத்து காமிக்கும். நான் அதோட ஒரு 2 choice வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிஸை வந்து எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே நெக்லஸ் ஹாரம் எல்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் கூட இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிஸ் நீங்கள் பேர் பண்ணுறப்ப இன்னுமே நல்ல கிராண்டாக இருக்கும், நல்ல ட்ரெண்டாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 77 grams வெயிட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாமே டாலர் டைப்பில் வர மாதிரியான ஹாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஹாரம் வந்துட்டு 63 grams வெயிட்டில், இதுவும் நல்ல கிராண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு டைமண்ட் ஹாரம் போட்டிருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லாருமே டைமண்ட் அப்படின்னு தான் நினப்பாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்குற ஹாரம் வந்துட்டு 79 grams வெயிட்டில் வருது. சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மயில் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேலே வந்துட்டு கீழேருந்தே கொஞ்சம் ப்ராடாக வந்து மேலே போக போக கொஞ்சம் மெல்லிஸாக வர மாதிரியான டிசைன் இது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடில் ஹாரம் டைப் தான், 52 grams வெயிட்டில் இருந்துச்சு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி டிசைன் இருக்கிற மாதிரி, பீகாக் டிசைன் இருக்கிற மாதிரி நிறைய டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்ததில் வந்து உங்களுக்கு மாங்காய் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா 58 grams வெயிட்டில் உங்களுக்கு பீகாக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வருது, சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனு, சென்டரில் மட்டும் அந்த ரெட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பேக் செயின் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 3 grams இல்லை 4 gramsில் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஹாரமும் பார்த்திங்கன்னா செம்ம கிராண்டாக இருந்துச்சு, 93 grams வெயிட்டில். இதில் டாலர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அண்ட் மேலே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாலர் ரொம்ப அழகாக இருந்தது, மகாலட்சுமி டிசைன் கொடுத்து இவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரியான ஸ்டோன் ஹாரம் கலெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஆன்டிக் கூட பேர் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். ஒரு ஆன்டிக் ஹாரம் அண்ட் சோக்கருக்கு இடையில இந்த மாதிரி ஒரு மிடில் ஹாரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த யூ டைப் ஹாரம் இது, ஸ்டோன் ஹாரம். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஆன்டிக் சோக்கர் வந்து நீங்கள் வியர் பண்ணுறப்பவும் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ அந்த ஐடியாக்காக தான் நான் இந்த 2 வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு கிராண்டான சோக்கர் கூட இந்த கிராண்டான யூ டைப் ஹாரம் வந்து ரொம்ப சூப்பராக பேராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இதிலேயே வந்துட்டு நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருந்தே நிறைய இருந்தது. 4 grams வெயிட்லேருந்து 21 grams வரைக்கும் இந்த ட்ரேயில் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிமிக்கீஸ் இருக்குது, சாந்த்பாலி டிசைனில் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ் இருந்தது, அண்ட் குட்டி குட்டி இயரிங்ஸ் எல்லாமே இருந்தது. ஜஸ்ட்டு நான் 1-2 உங்களுக்கு வெயிட் வந்து காமிக்கிறேன், மற்றபடி டிசைன்ஸ் வந்து அப்படியே பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரியான டிசைன் தான், நீங்கள் டெய்லி வேஸ்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 grams வெயிட்டில் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வர மாதிரியான தோடு தான். இது வந்து சாந்த்பாதிலே கொஞ்சம் குட்டியாக வர மாதிரியான இயரிங், ஜஸ்ட்டு 4 grams வெயிட்டில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே நான் உங்களுக்கு ஓவராலாக காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 grams வெயிட்டில் மேலே கம்மல் அதுக்கு கீழே வந்து ஒரு ஜிமிக்கி ஹேங் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நல்ல கிராண்டான ஜிமிக்கி, இது 21 grams வெயிட்டில் வருது. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி ஸ்டோன் ஜிமிக்கீஸ் இயரிங்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் இந்த ஜிமிக்கியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் தான், அந்த எல்லோ கலர் லைட்டுக்குனால உங்களுக்கு அந்த கோல்டு வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் டிசைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 9 grams வெயிட்டில் இருந்தது, ஒரு அழகான லாங் ஜிமிக்கி. இது வந்து சாந்த்பால் டிசைன்லேயே கொஞ்சம் சின்னதாக வர மாதிரியான இயரிங், 14 grams வெயிட்டில் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிமிக்கி, அதுக்கு கீழே ஒரு செயின் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த கலெக்ஷன் எல்லாம். இதுவும் வந்து உங்களுக்கு சாந்த்பால் டிசைன்லேயே வரக்கூடியது தான், ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு. இது வந்து 8 grams வெயிட்டில் வருது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பால் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நெக்லஸ்க்கெலாம் உங்களுக்கு டாலர் மாதிரி கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ பேர் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நெக்லஸ், ப்ளஸ் அது கூட ஒரு குட்டியாக இந்த மாதிரி ஹேங்கிங் டைப்பில் இயரிங்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதை ஒட்டி போடுற மாதிரியான தோடு தான். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரியான அந்த கல் வச்ச கம்மல் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்கள்ல அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ். இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிசைனில் கம்மல் மாதிரி வரக்கூடியது, 4 grams 6 grams அந்த மாதிரி வெயிட்டில் வருது. நெக்ஸ்ட் இதெல்லாமே அடுத்த ட்ரே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பால் டிசைனில் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதே மாதிரி இந்த செயின் ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸு, அப்புறம் தோடு மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ தோடெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி வேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிட்டும் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருந்தது. இந்த ட்ரேயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 6 grams வெயிட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் ஹேங்கிங்ஸ் மாதிரி வருது, இதெல்லாம் 3 grams வெயிட்டில் வரக்கூடிய தோடு. இதெல்லாமே உங்களுக்கு ஹேங்கிங் டைப்லேயே கொஞ்சம் சின்ன சின்ன கம்மல் தான், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டோன் ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் வரும், கோல்டு வெயிட்டோட இன்க்ளூட் பண்ணுறதும் கிடையாது. ஒரு சின்ன ஸ்டோன் இருந்தது அப்படின்னா கூட அவங்க கிளியராக டேக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த லைட்னால உங்களுக்கு அந்த ஸ்டோனோட இது கிளியராக தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது 4 grams வெயிட்டில். இதெல்லாமே குட்டி குட்டி கம்மல், ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு சின்ன கம்மல்லேருந்து நல்ல பெரிய ஹாரம் வரைக்கும் நிறைய ஸ்டோன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்ம பார்க்குறதுல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இருக்குது, ஏதாவது டவுட்ஸ்னால் கூட தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்யூட்டான கம்மல் கலெக்ஷன்ஸோட இந்த ஸ்டோன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் காமிச்ச இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.